கரூர் நேரடி கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் புகார். 80,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். பொற்பணி கோட்டையில் கண்டெடுக்கப்பட்ட சங்ககால மண்பாண்ட பொருட்கள் மக்கள் வளமையோடு வாழ்ந்ததற்கான சான்று என அகழாய்வுக் குழுவினர் தகவல். கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வு சிவப்பு நிற பெரும்பானை கண்டெடுப்பு. போதிய மழை காரணமாக தருமபுரியில் சின்ன வெங்காய விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 20 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக தகவல். நாகர்கோவில் மாநகராட்சியில் மக்கும் குப்பைகளை வீடுகளில் உரமாக்கும் புதிய திட்டம் அறிமுகம். திட்டத்தின் வெற்றியை பொறுத்து மாவட்டம் முழுவதும் விரிவுபடுத்த நடவடிக்கை. கொரோனா காரணமாக இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் பணி. நீலகிரி நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 31ஆம் தேதி வரை ஆய்வு நடத்தப்படும் என தகவல். தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் ஆடிப்பூரம் திருவிழா கொரோனா விதிமுறைகள் காரணமாக பக்தர்கள் இன்றி ஆலயங்களில் சிறப்பு பூஜை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தங்கும் விடுதிகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் புதிய நிபந்தனைகளை ட்விட்டர் நிறுவனம் நிறைவேற்றியுள்ளதாக மத்திய அரசு நீதிமன்றத்தில் தகவல் அளித்துள்ளது. விதிமுறைகளை மீறி செயல்பட்டதால் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினோத் போகத்தை சஸ்பெண்ட் செய்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற அரசு தரப்புக்கு உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. அஞ்சல் துறை சார்பில் தபால் நிலையங்களில் தங்கப்பத்திர விற்பனை தொடங்கியுள்ளது. பீகார் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் குற்ற வழக்கு விவரங்களை வெளியிடாத காங்கிரஸ் பாரதிய ஜனதா உள்ளிட்ட 8 கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லாவிட்டால் வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கும் முறை அக்டோபர் முதல் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்துள்ளதால் அங்குள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக நாடு திரும்புமாறு இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தென்கொரியாவுடன் சேர்ந்து போர் ஒத்திகையில் அமெரிக்கா ஈடுபட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என வடகொரியா எச்சரித்துள்ளது. இரண்டாயிரத்து 2028ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டை சேர்க்கும் முயற்சிகளை ICC தொடங்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக நெல் கொள்முதல் செய்யாததால் 80,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாயின. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சீக்கீரனூர் பேரளையூர் டிவிபுத்தூர் கர்மாங்குடி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய தங்களது நெல் மூட்டைகளை குவித்து வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று பெய்த மழையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. கடந்த 1 மாதமாக முறையாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் இதுபோன்று தொடர் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தார்பாய் வைத்து முழுவதும் மூடினாலும் மழைநீர் நெல் மூட்டைகளின் அடிப்பகுதியில் புகுந்து நெல்லை நாசமாக்கி விடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
போர்க்கால அடிப்படையில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மக்கும் குப்பைகளை வீடுகளில் உரமாக்கும் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வளம்புரி விலையில் உள்ள கிடங்கில் மலைபோல் குப்பைகள் குவிந்துள்ளன. இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி மக்கும் குப்பைகளை வீடுகளிலேயே உரமாக்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இரண்டு குழாய்களை வீடுகளில் அமைத்து குப்பைகளை அந்த குழாய்களுக்குள் போட்டு உரமாக்கும் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இந்த முயற்சி வெற்றி பெறும் நிலையில் இது மாநகராட்சி முழுவதும் மட்டுமல்லாமல் மாவட்டம் முழுவதிலும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா ஊரடங்கின் போது பள்ளி இடைநின்ற மாணவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் பணியை கல்வித்துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக மாணவர்கள் படிப்பை தொடர்கிறார்களா அல்லது பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு குழந்தை தொழிலாளர்களாக மாறிவிட்டார்களா என்பதை அந்தந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அரசுக்கு தெரிவிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அரசின் உத்தரவை தொடர்ந்து நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கூடலூர் அருகே உள்ள கவுண்டங்கொள்ளி பழங்குடியின கிராமத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அந்த கிராமத்தில் சுமார் 10-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியிலிருந்து இடைநின்றதை கண்டறிந்து அவர்களை உடனடியாக மீண்டும் பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வரும் 31ஆம் தேதிக்குள் இந்த ஆய்வு நடத்தப்பட்டு பள்ளி இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட கல்வித்துறை மேற்கொள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, டாடா நகர், காமராஜர் நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி பள்ளியில் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் சேர்க்க வலியுறுத்தினார். இதில் கீச்சாங்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அருண், ரக்ஷிதா, அரவிந்த்குமார் ஆகிய மாணவர்கள் இடைநின்றதை தொடர்ந்து குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு படிப்பு அவசியமானது என்பதை பெற்றோர்களிடம் எடுத்துக் கூறி வகுப்பில் சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தை வழங்கினார். தொடர்ந்து வகுப்பிற்கு தேவையான பாட நூல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை அருகே சங்ககால கோட்டையாக கருதப்படும் பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் சங்ககால மண்பாண்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு இருப்பது அகழாய்வு குழுவினருக்கு மகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை கிராமத்தில் சுமார் 1.62 கிலோமீட்டர் சுற்றளவில் 30 அடி உயரத்தில் அகலியுடன் உள்ள சங்ககால சுடுமண் செங்கல் கட்டுமானத்துடன் உள்ள கோட்டையின் உள்பகுதியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினர் அகழாய்வுப் பணிகள் நடத்தி வருகின்றனர். கடந்த 10 நாட்களாக நடத்தப்பட்ட அகழாய்வில் பல வகையான பானை ஓடுகள் மற்றும் பாசி மணிகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்று நடந்த அகழாய்வில் பழங்காலத்தில் பயன்படுத்திய மண் கிண்ணங்கள், கிண்ணங்களின் மேல்மூடி குமிழ், பெண்கள் விளையாடிய வட்ட சில் போன்ற பல சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. இன்னும் சில அடிகள் அகழாய்வு செய்யும் பொழுது பழைய கட்டிடத்தின் கட்டுமானம் கிடைக்கலாம் என்று எதிர்பார்ப்புகளுடன் அகழாய்வுப் பணிகள் தொடர்கிறது. பொற்பனை கோட்டையில் மக்கள் வளமையாக வாழ்ந்ததற்கான சான்றாக இந்த பொருட்கள் அமைந்துள்ளன என அகழாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழாய்வில் பெரிய அளவிலான சிவப்பு நிற பெரும் பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் 7ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் கீழடி, அகரம், கொந்தகை பகுதிகளிலும் முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. கீழடியில் இதுவரை மண்பானை, காதில் அணியும் தங்க வளையம், பகடை, நெசவு தொழில் பயன்படும் தக்களி, கற்கோடாரி, கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், மண்குவளைகள், சங்கு வளையல்கள், சுடுமண் பொம்மை மற்றும் கண்ணாடி பாசிகள், வெள்ளிக்காசு, செப்பு மோதிரம், உரைகிணறுகள், சுடுமண் காதணி போன்றவை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது பழங்கால மக்கள் பயன்படுத்திய பெரிய அளவிலான பானை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பானை சிவப்பு நிறத்தில் அளவில் பெரிதாகவும் பானையின் கழுத்து பகுதியை சுற்றி நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் உள்ளது. இதுவரை கிடைத்த பானைகளிலேயே இது பெரிய அளவிலானது என கூறப்படுகிறது. தருமபுரியில் பெய்த தொடர் மழையால் சின்ன வெங்காயம் விளைச்சல் அதிகரித்து விலை சரிந்துள்ளது.
தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையில் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடந்த மாதமாக வரத்து குறைவால் 1 கிலோ 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் கிலோ 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் கிலோ ரூபாய் 15 முதல் ரூபாய் 20 கேட்கின்றனர். இதனால் விவசாயிகள் வெங்காயத்தை சாலையிலேயே வைத்து நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். தொடர்ந்து சின்ன வெங்காய விலை சரிவால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். ஆந்திராவில் 1.40 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை கடத்திய 24 தமிழர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பீலேறு வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்துவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் வனப்பகுதியில் சோதனையிட்டபோது லாரி ஒன்றில் செம்மரக்கட்டைகளை ஏற்றி அதன் மீது தக்காளி பெட்டைகளை வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து செம்மரக்கட்டைகளை கடத்திய 23 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அனைவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடத்தப்பட்ட செம்மரக்கட்டைகளின் மதிப்பு 1 கோடி ரூபாய் எனவும் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் 21 வருடங்களாக அறைக்குள் அடைப்பட்டு கிடந்த 500 கிலோ எடை கொண்ட முழு உருவ திருவள்ளுவர் சிலை மேல்நிலை பள்ளிவாசலில் நிறுவப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பாவேந்தர் கல்விச்சோலை சார்பில் திண்டுக்கல் நகரில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டு பொதுமக்களின் அன்பளிப்புடன் 500 கிலோ எடையில் வெண்கல சிலை ஒன்று உருவாக்கப்பட்டது. சிலையை பொது இடத்தில் வைக்க அனுமதிக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை விண்ணப்பித்தும் அனுமதி கிடைக்காததால் கடந்த 21 ஆண்டாக திருவள்ளுவர் சிலை அறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் பேகம்பூரில் உள்ள புனித லூர்து அன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சிலையை வைக்க பள்ளி நிர்வாகம் சம்மதம் தெரிவித்தது. இதையடுத்து பள்ளி முன்பு சிலை அமைக்க பீடம் கட்டப்பட்டு பள்ளிக்கு திருவள்ளுவர் சிலையும் கொண்டு வரப்பட்டது. ஆனால் பீடம் அமைத்தும் சிலை வைக்க அனுமதி இல்லை என கூறி கடந்த 1 ஆண்டாக சிலை பள்ளி வளாகத்தில் உள்ள அறையில் வைக்கப்பட்டது. ஆனால் சிலையை பீடத்தில் வைக்க பள்ளி நிர்வாகம் மற்றும் பாவேந்தர் கல்விச்சோலை அமைப்பு உறுதியாக இருந்தனர். இதையடுத்து திருவள்ளுவர் சிலையை அமைக்க முறைப்படி அனுமதி கிடைக்காத நிலையில் எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென திருவள்ளுவர் சிலையை பீடத்தில் வைத்தனர். தகவல் அறிந்த போலீசார் வருவாய்த்துறையினர் அங்கு சென்று அனுமதியின்றி சிலை வைத்ததாக தனியார் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை நடத்தினர். இதுகுறித்து வருவாய்த்துறையினர் கூறும்பொழுது நெடுஞ்சாலைத்துறை இடத்தில் அனுமதியின்றி திருவள்ளுவர் சிலையை வைத்துள்ளதாகவும் நெடுஞ்சாலைத்துறைக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி கடல் பகுதியில் செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணிகள் தொடங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கடலோர மீனவ கிராமங்களான தரங்கம்பாடி, புதுப்பேட்டை, சின்னங்குடி, சின்னமேடு, பெருமாள்பேட்டை, மாணிக்க பங்கு உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கடற்கரையோர பகுதிகளில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் உள்ள கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கவும் மீன்வளத்தை பெருக்கவும் கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணிகள் தொடங்கியது. உருளை, முக்கோணம், வட்டம் என பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் துறைமுகத்திலிருந்து சரக்கு படகு மூலம் கடல் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு குறிப்பிட்ட இடைவெளியில் கடலில் இறக்கப்பட்டது. மீன்வளத்துறை சார்பாக நடைபெற்ற இந்த பணியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பாலூர் கிராமத்தில் தங்கள் ஊர்க்குளத்தை தாங்களே தூர்வாரும் வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் இளைஞர்களின் செயல் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது. குமரி மாவட்டம் பாலூர் பகுதியில் அமைந்துள்ளது பாலூர் குளம். 3.50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த குளம் முறையாக பராமரிக்கப்படாததால்
15 ஆண்டுக்கும் மேலாக குளத்தில் பாசிகள் படர்ந்துள்ளன. மேலும் குளத்தில் புல் புதர்கள் வளர்ந்து தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் பேரூராட்சி அதிகாரிகளுக்கும் குளத்தை தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பல முறை மனு அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் வாடகை ஆட்டோ வாகன ஓட்டுநர்கள் இணைந்து குளத்தை தூர்வார முடிவு செய்து புல் புதர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களின் இந்த முயற்சிக்கு கை கொடுக்கும் விதமாக அப்பகுதி முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் என அனைவரும் தூர்வாரும் பணியை செய்து வருகின்றனர். ஏகப்பட்ட பாசிகள் நடந்து கிடக்கிறது 10-25 வருஷமாக. இதை எம்எல்ஏ எம்பிஓ பிடிஓ அதிகாரிகளோ கிள்ளியூர் பஞ்சாயத்தை கண்காணிக்கவில்லை. அதனால் பால் குளத்தங்கரையுள்ள வாகன ஓட்டுநர்களும் ஊர் பொதுக்குழுமாக சேர்ந்து நாங்கள் அந்த தூர் வாரி கொண்டிருக்கிறோம். ஏன்னா தூர் வாருவதற்கு 2 மாதங்கள் ஆகும். தூர் வாரி முடிந்த இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதையடுத்து குளத்தில் உள்ள கால் பாகம் புல் புதர்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. இதனால் பல ஆண்டுகளாக மிக மோசமாக காணப்பட்ட பாலூர் குளம் தற்போது புத்துணர்வும் புது உயிரும் பெற்று வருகிறது. நாங்கள் வந்து இங்கே ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டிவங்க இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது குளம் இப்படி சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பையன் எல்லாம் சேர்த்துட்டு தூர் வாரம்னு தெரிஞ்சு ஒரு ஆள் முடிவெடுத்தோம். சரி அப்போ எல்லாருமே சேர்ந்து வாரிட்டு நாங்கள் முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலத்திலும் வாடகை ஓட்டுநர்கள் வாடகைக்கு ஓட்டி தங்களுக்கு கிடைக்கும் பணத்தின் மூலம் தூர்வாரும் பணியை செய்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் யானை தந்தங்களில் செய்த கைவினைப் பொருட்கள் மற்றும் யானை தந்தம் வைத்திருந்தவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கோத்தகிரி ராம்சந்த் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள், வாசனை திரவியங்கள் உட்பட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வனத்துறையினர் மேற்கொண்ட ஆய்வின்பொழுது வனவிலங்குகளின் எலும்புகள் மற்றும் யானையின் தந்தம் போன்ற பொருட்களில் கைவினைப் பொருட்கள் செய்து விற்பனை செய்து வந்த ஒருவரை கைது செய்துள்ளனர். அவர் அளித்த புகாரின் பேரில் நீலகிரி வனத்துறையினர் நாகராஜ் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர் வீட்டில் யானை தந்தங்கள் மற்றும் எலும்புகளில் செய்யப்பட்ட பல்வேறு கைவினைப் பொருட்கள் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர மான்கொம்பு உட்பட விலங்குகளின் எலும்புகள் மற்றும் கொம்புகளில் செய்யப்பட்ட பல்வேறு கைவினைப் பொருட்களும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பொருட்களை பறிமுதல் செய்த வனத்துறையினர் நாகராஜை கைது செய்தனர். முதுமலை அருகே மின்வேலியில் சிக்கி கரடி உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டியுள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் ஒரு தனியார் விவசாய தோட்டத்தை சுற்றி கம்பிகளால் ஆன வேலி அமைக்கப்பட்டு அதில் வனவிலங்குகள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக பேட்டரி மூலம் செயல்படக்கூடிய குறைந்த அழுத்தமுடைய மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று இரவு அந்த மின்வேலியை கடக்க முயன்ற ஆண் கரடி ஒன்று மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த கரடியின் உடலை மீட்டதோடு நிலத்தை பராமரித்து வந்த 86 வயது முதியவர் ராமசாமியும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ராமசாமியின் வயது முதிர்வை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் அவரை கைது செய்யவில்லை. ஆனால் அவர் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காரப்பள்ளம் அருகே நெடுஞ்சாலையில் கார் ஒன்றை தள்ளிய காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூரில் ஏராளமான யானைகள் உள்ளன. இந்நிலையில் காரப்பள்ளம் சோதனைச் சாவடி அருகே குட்டியுடன் திரியும் காட்டு யானை ஒன்று கரும்பு லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்போது அவ்வழியாக வரும் வாகனங்களை நிறுத்தி கரும்பு கிடைக்குமா என பார்த்து வாகனங்களை வழிமறித்து நின்றது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் எந்த வாகனத்திலும் எதிலும் கரும்பு கிடைக்காததால் கோபமடைந்த தாய் யானை அங்கு நின்றிருந்த கார் ஒன்றை கோபத்துடன் முட்டித் தள்ளியது. அப்போது அங்கிருந்த வாகன ஓட்டிகள் ஹாரன் அடித்ததால் சத்தம் கேட்டு யானை அங்கிருந்து மெதுவாக நடந்து காட்டிற்குள் சென்றது. காரை யானை தள்ளிய போதிலும் பயணிகள் யாரும் காயமின்றி உயிர் தப்பினர். எனவே இரவு நேரத்தில் வனத்துறையினர் முகாமிட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாங்கண்ணி அருகே நர்சரியில் வளர்த்து வந்த 2 மாத வாழைக்கன்று பூ பூத்து குலைத்தள்ளிய அதிசயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்
இவர் நர்சரி கார்டன் ஒன்றை நடத்தி வரும் நிலையில் வாழைக்கன்று ஒன்றை வளர்த்து வந்தார். ஒரு அடிக்கும் குறைவாக வளர்ந்திருந்த அந்த கன்றின் தட்டின் மேற்பகுதியில் குலைத்தள்ளி பூ பூத்தது. தற்போது பூவிலிருந்து வாழைக்காய்கள் வெளியே வர தொடங்கியுள்ளன. வாழைக்கன்று மரபணு மாற்றம் காரணமாக நடப்பட்ட 2 மாதத்திலேயே குலைத்தள்ளியுள்ள நிகழ்வு அப்பகுதியினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிசய வாழைக்கன்றை அப்பகுதியினர் பலரும் ஆர்வமுடன் வந்து பார்த்து செல்கின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த பெரியப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிநீர் சரியாக விநியோகிக்கப்படாததால் மலைவாழ் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு அருகில் உள்ள தெத்தேரி பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு முறையாக தண்ணீரை நிரப்பாமல் டேங்க் ஆபரேட்டர் மெத்தனமாக இருந்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். அந்த டேங்கின் மேல தண்ணி ஏத்தணும்னா அதுல புழுக்கள் நிறைய இருக்கும். அதை கூட இன்னைக்கு வந்து ஒரு ஆபரேட்டர் வந்து கவனிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்க வந்து குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு லேடிஸும் ஒவ்வொரு கிணறு குளமாக போய் தண்ணி எடுக்க வேண்டிய ஒரு சுழல் இருக்கிறது எங்களுக்கு. இந்த 30 வருஷ காலமாக இந்த எம்ஜிஆர் நகர் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு தலைவர் வந்து எங்களை கவனிச்சிருக்கலாம், அந்த ஊர் இருக்கா இல்லையான்னு கூட அவங்க கவனிக்க கிடையாது. தங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்காததால் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக கிராம மக்கள் புகார் கூறுகின்றனர். எங்க ஊர்ல நான் வந்து மேரேஜ் ஆகி 25 வருஷ காலமாகவே தண்ணியே வரதில்லை சார். தண்ணி பிடிக்கணும் கூட நாங்க 4 கிலோமீட்டர் போய் தான் சார் எடுக்கணும். குழந்தைங்க ஸ்கூலோ இல்ல கூலி வேலைக்கோ போகணும்னா கூட அந்த நேரத்துல தண்ணி எடுக்க முடியும் சார். 9 மணி 10 மணி மேலதான் சார் தண்ணி கொண்டுட்டு வந்து சமைச்சு ஸ்கூலுக்கு குழந்தைங்களே அனுப்ப முடியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோம் சார். தங்கள் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்ய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புறம் வளைகாப்பு விழா கொரோனா ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் இன்றி எளிமையாக நடைபெற்றது. அதன்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உற்சவர் மூலவருக்கு அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்பாளுக்கு வளையல் சாற்றும் வளைகாப்பு விழா எளிமையான முறையில் பக்தர்கள் இன்றி நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் கோவிலில் ஆடிப்புற விழாவை ஒட்டி கோவிலுக்குள்ளேயே அம்மன் எழுந்தருளி உள்திருவிழா நடைபெற்றது. முருகன் 6 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோவர்தனாம்பிகை அம்மனுக்கு ஆடிப்புற விழா நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதியில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக மாலை கோவர்தனாம்பிகை அம்மனுக்கு உற்சவர் சன்னதியில் பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு வளையல் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றன. வெள்ளிப்படியில் நெல், நவதானியங்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. விழாவில் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து பக்தர்களுக்கு வளையல்கள், மஞ்சள், குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டன. உலக பிரசித்தி பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த விழாவில் வழக்கமாக தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில் கொரோனா பரவல் 3ஆம் அலை காரணமாக வேளாங்கண்ணி பேராலயத்தில் 10 நாட்கள் நடைபெறவுள்ள திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனுமதி இல்லை என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அறிவித்துள்ளார். மேலும் பேராலயத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் காணொலி வாயிலாக ஒலிபரப்பலாம் எனவும் வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை 10 நாட்களும் வேளாங்கண்ணி பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து தங்கும் விடுதிகளையும் மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் வெறிநாய் ஒன்று கடித்ததில் பெண் குழந்தைகள் உட்பட 25 பேர் காயமடைந்தனர். தெருநாய்களின் தொல்லை குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவற்றை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் பேருந்துக்காக காத்திருந்த பொதுமக்கள், தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் மற்றும் முதியவர்களை கடித்ததில் 25 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சென்றனா்.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 11,392 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 73.97 அடியாகவும் நீர் இருப்பு 36.20 டிஎம்சியாகவும் உள்ளது. குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 14,000 கனஅடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 700 கனஅடியும் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 9,550 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து மொத்தமாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 9,550 கனஅடியாக உள்ளது. நேற்று வினாடிக்கு 14,531 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியிலிருந்து சரிந்து 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனிக்கல் மெயின் அருவி சினி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. பெண்ணாகரம் அருகே அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மதில் சுவர் அருகே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவே நல்ல பாம்பு ஒன்று இருப்பதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். பெண்ணாகரம் தீயணைப்பு வீரர்கள் பள்ளி வளாகத்தில் சுற்றித் திரிந்த 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் பாம்பை பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடுவித்தனர். புதுக்கோட்டை நரிமேடு பகுதியில் கடந்த 2016 கண்டெடுக்கப்பட்ட 2 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் கல்மரம் பொதுமக்களின் பார்வைக்காக தற்போது புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. அருங்காட்சியக காப்பாட்சியர் வெளியிட்டுள்ள தகவலில் அக்காலத்தில் நரிமேடு பகுதியில் பெரிய பெரிய மரங்கள் காணப்பட்டதற்கு இந்த கல்மரம் ஒரு சான்றாக அமைந்துள்ளது என்றும் இந்த மாத இறுதியில் பொதுமக்கள் அதை பார்வையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கொரோனா 3 அலையை தடுக்க வலியுறுத்தி NCC மாணவர் படையினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருப்பூர் குமரன் நகர் அருகில் இலங்கை அகதிகள் முகாமில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த அகதிகள் முகாமில் தமிழ்நாடு அகதிகள் மறுவாழ்வு இயக்குநர் ஜெசிந்தா லாசரஸ் மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ண சுந்தரராஜ் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்களிடம் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தொடர்ந்து வரும் திருட்டு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். மணப்பாறையில் சமீப காலங்களில் இருசக்கர வாகன திருட்டு, செயின் பறிப்பு, திசை திருப்பி பணம் கொள்ளை, வீடு புகுந்து நகை பணம் கொள்ளை, பிக் பாக்கெட் போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் இருந்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையாகவும் இருக்க வலியுறுத்தி ஆட்டோவில் ஒலிபெருக்கி வைத்து நகர் முழுவதும் போலீசார் அறிவிப்பு செய்தனர். மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பசு காளை மாடுகள் ஆங்காங்கே படுத்து உறங்குவதாலும் சுற்றித் திரிவதாலும் சாலை விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்து உள்ளனர். எனவே மாட்டின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாலையில் சுற்றும் கால்நடைகளை பறிமுதல் செய்து மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி துறையூர் சாலையில் மின்சார வாரிய அலுவலகம் எதிரே எலக்ட்ரிக்கல் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அருகில் இருந்த டைல்ஸ் கடையிலும் கொள்ளையர்கள் பொருட்களை எதுவும் திருடாமல் சென்றுள்ளனர். இதுகுறித்து துறையூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட திருக்கோக்கர்ணம் பகுதியில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என அந்த பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக நகராட்சி அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததை அடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கோட்டை முக்கு பகுதியில் அப்துல் என்பவரின் பழைய இரும்பு கடையில் நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் வந்த உத்தமபாளையம் மற்றும் கம்பம் தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதில் சுமார் 20,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வதியம் காவிரி ஆற்று பகுதியில்
அரசு அனுமதி இல்லாமல் லாரியில் மணல் ஏற்றிக் கொண்டிருந்த சிலர் போலீசாரை கண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து மணலுடன் டாரஸ் லாரியை போலீசார் பறிமுதல் செய்து குளித்தலை காவல் நிலையத்தில் நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வருவாய் ஆய்வாளர் கட்டிடம் பல ஆண்டுகளாக சிதிலமடைந்து மரங்கள் முளைத்து காணப்படுகிறது. எனவே சேதமடைந்த அலுவலகத்தை செப்பனிட்டு சீர்படுத்தி மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.